हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க அதுல ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க 2 பொடியா நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கங்க நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க அடுத்து கத்திரிக்காயை சேர்த்துக்கங்க பின்பக்கமா இந்த மாதிரி நாலா வெட்டி சேருங்க அப்பதான் வந்து இந்த காரம் எல்லாம் இறங்கும் நல்லா வதக்குங்க எண்ணெயில வெங்காயம் கண்ணாடி போல ஆனதும் தக்காளியை பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க அது கூடவே கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும் ஆனதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் धनिया தூள் சேர்த்துக்கங்க லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் அப்பதான் போகும் தென் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இந்த டைம்ல நம்ம கரஞ்சி வச்ச புளி தண்ணிய சேர்த்துக்கங்க நான் ஒரு 1/2 கப் சேக்கறேன் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலரி விடுங்க கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கங்க அப்பதான் கொதிச்சு வரும்போது கரெக்டா இருக்கும் கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்த்துக்கங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்தீங்கனா ரொம்பவே வாசனையா இருக்கும் குழம்பு இது கூடவே இன்னும் ஒரு ஸ்பூன் வெல்லம் வந்து சேர்த்துக்கங்க அந்த புளிப்பு காரத்தை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் உப்பு அளவும் பாத்துக்கங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா திக் ஆயிட்டு அதோட எண்ணெய் எல்லாம் மேலே மிதக்கணும் அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இத நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதுவும் சுட சுட சாதமும் அப்பளமும் வெச்சு சாப்பிட்டீங்கனா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and உங்களோட ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க thank you